மார்க்சும் சரி அதற்கு பின்பு வந்தவர்களும் சரி ஒன்றை என்று சொல்லியிருக்காங்கன்னா மதம் இருப்பதற்கான அடிப்படையை தகர்க்காமல் மதம் போயாது. 24 மணி நேரமும் நீங்கள் மதம் பொய் மதம் இல்லை என்று சொல்வதன் மூலமாக மட்டும் மாற்றிவிடாது. மதம் தோன்றுவதற்கான ஒரு அடிப்படை இருந்தது. எனவே அந்த மதம் இருப்பதற்கான அடிப்படை இன்று வரையிலும் இருக்கிற காரணத்தினால் மதம் இருக்கிறது. எனவே அதற்கான அடிப்படையை தகர்க்க வேண்டும். ஆனா மதத்தை கண்டுக்காம இருக்க முடியாது. மதத்தை ஏன் கண்டுக்காம இருக்க முடியாது? நீங்க அந்த அடிப்படை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மதம் தாக்கம் செலுத்துகிறது. இது ஜாதிக்கும் பொருந்தும். ஆர்எஸ்எஸ் சொல்லுது, இந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை, மூவர்ண கொடியை ஏற்பதில்லை, அதே போல தேசிய கீதத்தை ஏற்பதில்லை. இந்தியாவில் ஒரு அரசமைப்பு சட்டம் இருந்தால் அது மனுஸ்மிருதியாகத்தான் இருக்க முடியும். மனுஸ்மிருதி இல்லாத அரசமைப்பு சட்டம் அது வந்து பாரதிய தன்மை இல்லாதது, இந்திய தன்மை கூட இல்ல, பாரதிய தன்மை இல்லாதது என்று. சமீபத்துல ஒருத்தர் இப்படி பேசியிருக்கார், மலம் அள்ளுபவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இந்த வேலையை செய்து வருகிறார்கள் என்று நான் நம்பவில்லை. அப்படி இருந்திருந்தால் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்திருக்க மாட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மகிழ்ச்சிக்காகவும் கடவுளுக்கும் உழைப்பது அவர்களின் கடமை என்று அவர்களுக்கு ஞானம் பிறந்திருக்க வேண்டும். யாருக்கு? மலம் அள்ளுகிறவர்களுக்கு. நாம சமூகத்தின் நன்மைக்காக பண்றோம், கடவுள் இதனால மகிழ்ச்சியாக இருப்பார் என்று ஞானம் பெறும். இந்த பணி கடவுளின் அருளால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்றும் இந்த தூய்மை தொழிலை தொடர வேண்டும் என்பதும் அவர்களிடம் உள்ளிருந்து எழுந்த ஆன்மீக நடவடிக்கையாகும். இதிலிருந்து இந்த மலம் அள்ளுகிறவர்களுக்கு இது கடவுளுக்கு செய்கிற பணி என்று உள்ளிருந்து எழுந்த ஆன்மீக நடவடிக்கையாகும். அதன் காரணமாகவே இது நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. அவர்களுக்கு வேறு வேலையோ வியாபாரமோ தெரியவில்லை என்கிற காரணத்திற்காக இந்த பணியை செய்கிறார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. இது யார் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முன்னாலெல்லாம் இல்லை, ஒரு நூற்றாண்டு முன்னாலே இல்லை, இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஒருத்தர் பேசினார். அதை நரேந்திர மோடி அவர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மத்தியில அவருடைய கருத்துக்களை விதைத்துக் கொண்டே இருந்திருக்கிறார். அதையெல்லாம் சேர்த்து கர்மயோக் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த குப்பைய இந்த மலத்தை ஒன்னா சேர்ந்து ஒரு புத்தகமா கர்மயோகம் என்று போட்டு இருக்கிறான். அதில் 48-49 பக்கத்தில் இருக்கிறது. மலம் அள்ளுவது கடவுள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக சொல்றதுங்கிறது, இது மனுஸ்மிருதியில சொல்லி இருக்கா இல்லையான்னு கமலஹாசன் பார்க்க வேண்டாம், இத சொல்றத என்னன்னு நீ எதிர்ப்பேன்னு கேக்குறேன் நான். சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் என்பதிலிருந்து இது வருதா இல்லையா? 4 வர்ணங்களை நான் தான் படைத்தேன் கண்ணன் சொல்றதா இருக்கு. அதத்தான் ஹோலி புக், இந்துக்களுடைய ஹோலி புக் அது. அதுல ஒண்ணுதான் இவர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, இது கர்மயோகம், உள்ளிருந்து எழுந்த ஆன்மீக நடவடிக்கை என்று அவர் சொல்றார். இப்படி விபச்சாரின்னு சொல்லிட்டாங்க ஒரு பகுதியை, எனவே எங்களுக்கு கோபம் வருதுன்னு சொல்றாங்க. இதற்கு என்ன அர்த்தம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். யாராவது அவங்ககிட்ட எடுத்துட்டு போங்க, டிவியில இருக்க நண்பர். ஆர் எஸ் எஸ் குருவாக போற்றப்படுகிறவர் போல் வால்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1961 ஜனவரி 2 இட்ட ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். கலப்பினம் குறித்து பேசுறதா சொல்றாங்க. கடந்த காலத்துல நம்ம இந்து தர்மம் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கு. வடக்கே இருந்த நம்பூதிரி பிராமணர்கள் கேரளாவிற்கு ஒரு காரிய நிமித்தம் அனுப்பப்பட்டார்கள். அவங்க அங்க போய் என்ன பண்ணாங்களான்னா, கிராஸ் பிரீடிங்காகத்தான் போனாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சட்டம் போட்டுக்கிட்டாங்க. அந்த நம்பூதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த மகன், அவர் யாரைத்தான் கட்டாயமாக பிராமண பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது, யாரையெல்லாம் செய்யலாம், வைசியர குலத்துல இருந்து, சத்திரிய குலத்துல இருந்து, சூத்திர குலத்துல இருந்து,
திருமணம் செய்து கொள்ளலாம். இது ஒரு ரூல். இன்னும் ஒரு ரூல் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எந்த திருமணமான பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய முதல் குழந்தை இந்த நம்பூதிரி பிராமணன் மூலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். இதெல்லாம் பார்த்தா கிராஸ் பிரீடிங் மட்டும்தான் சொல்லியிருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு சின்ன கேள்வி என்ன வருதுன்னா, எங்கே ஆண் எங்கே பெண், இதை மாத்தி சொன்னா என்னங்கிற கேள்வி இருக்கு. இதற்குள் என்ன இருக்கிறது? ஜாதியும் இருக்கிறது, பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றும் இருக்கிறது. ஒரு பெண் அவள் விரும்புகிறாரோ விரும்பலையோ, கல்யாணம் செய்த பிறகும் ஒரு நம்பூதிரி பிராமணனுக்கு தான் முதல் குழந்தையை பிறக்க வேண்டும் என்று இருக்கிறது. நண்பர் கமலஹாசன், தயவு செஞ்சு அவன் மனு போயிட்டான்னு நினைக்காதீங்க. நீங்க இன்னைக்கு இங்க இருக்கிறது எல்லாம் உங்க தாத்தா மூலமாகவும், என் தாத்தா மூலமாகவும், உங்க பாட்டி மூலமாகவும், என் பாட்டி மூலமாகவும், என் மூலமாக என் மகனுக்கும், இப்படி இப்படித்தானே கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்ப வானதி சீனிவாசன் போயிருக்காங்களா, அந்த போஸ்ட்ல 1993 மிருதுலா சின்ஹான்னு ஒருத்தர் இருந்தாங்க, மகிழா மோட்சா. அவங்க என்ன சொல்றாங்க, என்ன டவுரிய பத்தி எல்லாரும் பேசுறாங்க, என் பொண்ணுக்கு நான் டவுரி கொடுத்தேன், என் பையனுக்கு நான் டவுரி வாங்கினேன், என்னங்க இப்படி பேசுறீங்க, இது சட்டப்படி தடை பண்ணியிருக்க, இந்தியாவுக்குள்ள டவுரி எல்லாம் கொடுக்க கூடாத, சட்டப்படி கொடுக்க கூடாத அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து கேட்டு மனைவியை அடிக்கலாமா அப்படின்னு, பொதுவா மனைவியை அடிக்க கூடாது, ஆனா கொஞ்சம் சரிப்படுத்தணும்னா நாலு போட்டா தப்பு இல்லைன்னு அந்த அப்பா சொல்லியிருக்காரு. இது பத்திரிகையில வந்திருக்கு. இதனுடைய பொருள் என்ன? சரி, ஆண் சரியா இல்லைன்னா என்ன பண்றது? வழக்கு மாத்த வச்சு அடிக்க முடியும்? இப்படி யாராவது சொல்லியிருக்கியா? நீ எங்கேயாவது சொல்லியிருக்கியா? பெண், அதாவது இது இது எல்லாமே இந்த பெண் அடிமைத்தனம், ஜாதி குறித்தான பிரச்சனை, இது இது கேட்கறாங்க. வேலையின்மைக்கு தீர்வு ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பெண்கள் வேலைக்கு போனா அவங்க ஒழுக்கம் இல்லாம ஆயிடுறாங்க. இங்க எஸ்பி சேகரோ இவங்களோ எங்கிருந்து இதையெல்லாம் எடுக்கிறார்கள்? அங்கிருந்துதான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கிருந்து வருது? அவங்க எழுதி வச்சதுல இருந்து வருது. நிச்சயமாக இந்த பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக, ஜாதி வெறிக்கு எதிராக நாம் தொடர்ச்சியான இயக்கங்களையும் போராட்டங்களையும் நடத்த வேண்டும், நான்கு முறையிலும் நடத்த வேண்டும். ஒன்று, நீங்க வந்து தத்துவார்த்த நிலையில் நடத்தாமல் இது சாத்தியமே இல்லை. மிக முக்கியமாக என்ன எழுதுறாங்க, இதை யார் அடிமை என்று எழுதுகிறார்களோ அந்த அடிமை இதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்ப நீ அம்பேத்கர் சொன்னது கப்பினா என்ன, அவரு ஆனா அவன் அவ சொல்லி கொடுத்தாரு, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்ங்கிறத சொல்லி கொடுத்துரு, அவன் கழகம் பண்ணிடுவான் நிச்சயமா. எனவே இது தத்துவார்த்த ரீதியான போராட்டத்தை நடத்த வேண்டும், அரசியல் ரீதியாக அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், கலாச்சார ரீதியாக நாம் நம்முடைய குடும்பத்தோடு உரையாடல் நடத்த வேண்டும். என் பிள்ளையோட, என் பேரனோட, நான் ஜாதி ஒளிஞ்சு போச்சுன்னு இங்க பேசிட்டு என் வீட்டுல போய் நான் வேற மாதிரி இருந்தேன்னா என் பேரன் ஜாதி வரியை நான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என் மனைவியோடு நான் உரையாடலை நடத்த வேண்டும், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க கலாச்சாரம் என்பது பொதுவான வழியில மட்டும் இல்லை. இப்ப நீங்க, நான் உங்க எல்லாத்தையுமே நான் சொல்ல விரும்புறேன், நீங்க வீட்டுல பெண்ணடிமைத்தனத்தை என்ன சொல்றது, அவங்க பெண்கள்னா பொம்பளை மாதிரிதான் இருக்கணும் என்று முடிவு செய்துவிட்டு மனுவை மட்டும் கேள்வி கேட்க முடியாது. அதே சமயத்துல பொருளாதார ரீதியாக நான் அது பொதுத்துறையை பாதுகாப்பது, அரசு பட்ஜெட்டை எதுல போடுறது, யாருக்கு ஒதுக்குறது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த தலைமையில இருக்குன்னா ரெடிமேட் சொல்யூஷன் டு அன்எம்ப்ளாய்மெண்ட், 700,000 பேர், 700,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. பொதுவா மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளில் 60% பேர் எஸ்சி எஸ்டிக்கான வேலைகள் காலியாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு போறதும் முடிவெடுக்கிற இடத்துல நிற்கிறதும் ரொம்ப அவசியமானது. நான்கு தளத்திலும் இதை முன்னெடுப்போம்.